ஹாப்பி பர்த்டே டு யூ ஜினு, ஹாப்பி பர்த்டே டு யூ. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிட்டு இருக்கோம், எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கற, அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ ஜினு, ஹாப்பி பர்த்டே டு யூ ஜினு, எலுமிச்சம்பழ ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா பாக்குறீங்க, நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்ல சீனு? அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் ரெண்டு தடவை பிறந்த நாள், மூணு நாலு மேட்டர்ல மாட்டின அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட குடுத்தீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? உங்ககிட்ட இருக்க, அப்புறம் எனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்க. தேங்க்யூ. இதோ பார் ஆல்பர்ட், உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ, மேக்சிமம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன். நடந்துக்கொழிலும் பேரை கெடுத்துருவானுங்க, அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர் ஃபீல் இட். இவன் ஓண்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சியில முடிச்சா தொழில் நடந்த மாதிரிதான். நல்ல போனி ஆகிற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு, தீக்குச்சி. ஏண்டா இத போய் மூஞ்சிங்கிறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். என்னடா தூங்குற? தூங்குற பாசினும் லட்சுமிகரமான முகம் முடிக்க அந்த பக்கம் தான் இருக்கும் போல் இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம் வா பாக்கலாம். ஹலோ லட்சுமிகரம். லட்சுமிகரம், என்னடா தீக்குச்சி, வழக்கத்தோட மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா இல்ல. என்னடா இது கத்தி எடுத்த? கத்தி பேசாத. தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. இங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அதை வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான் போகுது. அங்கவா அவசரப்பட்டு கொலை விழாதுரா, என் கொலை நடக்குது. வேணாண்டா வேணாண்டா. ஓபன் தி டோர். அம்மா அறிவாளர் கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. இசை மீது பிரியம் வைத்த எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தியா? இது எனக்கு ஏற்பட்டது அல்ல, உனக்கு, உன் இசைக்கு. ஆ
வெளியே போய் கிளியர் ஆச்சு. இது கையில வச்சிருக்க தூக்கி சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒரு வயல உயிர் பிச்சை கிடைச்சது எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவன் ஆக முடியாது. அப்பா பாதாள காலி நீ மட்டும் காப்பாத்து, இவன் நல்லா தமிழ் வாசிப்பா. அண்ணா தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய்விடுகிறீர்கள். ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டனா? என்னது வேர் தொங்குது, கூரையில மரம் வளருதா? இதபடி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும், காத்தோட தூசி வரும், பைப் இல்லாமலே தண்ணி வரும், விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை, மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதை நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். பின்னாடி பாத்ரூம் இருக்கு, அதுல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கம் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுப்போம். ஏன்டா இப்படி காலங்காத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றேன்? அடக்கி வச்சுங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு, அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலம் சொன்ன அதான் ஸ்ப்ரே பண்றான். நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு, நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு, நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு, சரி தலைவா? நீ மொச மொசன் போய் கீரை வாங்கு. அது என்ன மொச மொசன்? உன் தலைமுடி மாதிரி இருக்க, அதை போய் வாங்கி. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸுக்கு ஒரு சட்டி வாங்கு. ஓஎஸ் சரவணா ஸ்டோர். அப்ப நீ போ, அங்க காலி பண்ணுங்க. ஒட்டறதுக்கு முன்னால என்ன பண்ண போற? வாய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நம்ம கடையில எது வாங்க போறே? எப்படி அதுக்கு தான வந்திருக்கேன். இது தூக்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. ஏதோ வர மாட்டீங்க. நல்லா இருங்க. இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா,
கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் உன்னே நினைச்சிட்டு பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கூட சரி வாங்க, இதுக்கு மேல தாங்க. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சினு, அதான் சாமிக்கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சினு. காயத்ரி, வருத்தப்படாத, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீணை வாசிப்பேன். என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. உன் ஆசை உன் மாமாவோட ஆசை, அது இனிமே என்னோட ஆசை. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க, பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட். சட்டையில பாக்கெட் இல்லாதவன் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்லையா? தம்பி, வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. ம் சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. தேங்க்யூ சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜய் அம்மா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேக்கப்படாதா? அத பார்த்த உனக்கு கேஆர் விஜய் அம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிதா? அப்படின்னா சரஸ்வதி? ஓ, சி கே சரஸ்வதியா? இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசி. பெரிய விஷயம் இல்ல, தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே, தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதிய குடுக்காம சதி பண்ணிட்டான். சுதி சேராம என்னால பாட முடியாது சீனு. ஐயோ, என்ன முணுமுணு? போச்சு, வாசிக்க முடியலன்னு சொல்றாங்க. சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம் திருட்டு காசுல வாங்கடா, அதுல எப்படி சுதி சேரும்? கொஞ்சம் கையடு, கையடு. ஐயோ, எவ்வளவு நாசமா பண்ணுவ, என் பரிசு தேடி போயிட்டாலே. என் பரிச எந்த அயோக்கியத்துல அடிச்சிட்டேன்? பண வச்சிருந்தேன், எந்த பாவியும் எடுத்துட்டு போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வினை வாங்கி தட்டா. டேய் தீக்குச்சி, என்னடா பேடி, இன்னைக்கு ஓ ரூட் தனியா ஏ ரூட் தனியா தான் தொழிலுக்கு போக போறோம். டேய், ரெண்டு பேரும் சேர்ந்தடா போவோம், இப்ப மட்டும் என்ன தானுங்களா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு தினத்தந்தில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு, அதனாலதான் உன்ன கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? போய்ச்சப்பா, உன் கூட்டே வேணாம். தனக்கு
பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போய் அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.